வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வ ரக்ஷா யந்திரம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. சனிச்சராஜனமகா. அன்பார்ந்த எங்களுடைய கலாட்டா டிவைன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமக்கோட்டி பீடம், வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த 12 ராசிக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் அப்படின்னு எடுத்துட்டால், 5/8/2023 இன்னைக்கு மங்களகரமான சோபகிருத வருடம், ஆடி மாதம் 20 நாள், 5/8/2023 சனிக்கிழமை, சதுர்த்தி திதி மதியம் 3:37 வரையிலும், பின்னர் பஞ்சமி திதியும், புரட்டாதி நட்சத்திரம் காலை 10:45 வரையிலும், பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடிய நன்னாள் இன்னைக்கு. இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால், மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும் சந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 9 மேல் 10:30 யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையிலும் சந்திருக்கிறது. அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 12 இடத்தில் சந்திரன், குருச்சந்திர யோகம், குரு வீட்டில் சந்திரன் வந்துட்டார். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபங்கள், எதிர்பாராத காரியங்கள் நிறைவேறுதல், பணவரவு, அதிர்ஷ்டம், யோகம்லாம் ஏற்படும். 11 இடம் லாபஸ்தானத்தில் சனி, பூர்வீக சொத்துக்கள் லாபம், திடீர் பிரயாணங்கள் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், பிரயாணத்தில் வெற்றி பெறலாம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஒரு சில பேருக்கு ஏற்படும். தொழிற்சாலைகள், ஆலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, நிலக்கரி சுரங்கங்கள், கல் குவாரிகள், ஸ்டோன்ஸ் பிஸ்னஸ், இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்குது. மேஷராசிக்கு 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் சந்தன கலர். அனுகூலமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தோம்னால் மிகச்சிறப்பு. 11 இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன், குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். தொட்டது துவங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், புத்திரபாக்கியம் ஏற்படும், வீட்டிற்கு தேவையான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், ஜவுளிகள், நகைகள் வாங்கி மகிழக்கூடிய நன்னாள். ரிஷபராசிக்கு 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசினியர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தால், கூடுதல் நன்மை, உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். ஆடிட்டிங், அக்கௌண்டன், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல் இசை, நாடகம், ஜோதிடம், இசைத்துறை, கலைத்துறை, ஆர்ட், ஓவியர்கள், பெயிண்டர்ஸ், தச்சர்கள், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், ப்ரெஸ் மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 95% நன்மைகள் மிதுனராசிக்கு. அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் முக்கியமான பணிகளில் ஈடுபட வேண்டாம். இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ளவும். சிம்மராசின்னு எடுத்திருந்தால் இன்றைக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு. அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி எப்படின்னு எடுத்திருந்தால் மிகச்சிறப்பு. 11 லாபஸ்தானத்தில் சூரியன், வெளியூர் பிரயாணம், வெளி மாநில பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அவசியங்களில் நீங்கள் இருப்பீங்க. அதற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும்.
குறிப்பாக விளையாட்டுத்துறை சிறந்து விளங்கும். மாவட்ட கருவூலங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில் சிறப்பாக இருக்கும். தப்புனாவடி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். கல்வித்துறை திறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கன்னிராசின்னு பார்த்தால் 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிகச் சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மூலமாக புதிய முயற்சிகள், புதிய தொழில், புதிய கூட்டு தொழில், கூட்டு வியாபார நன்மை இதெல்லாம் நடக்கும். எதிர்பாராத விருந்தாளிகள் வருவாங்க. புதிய மனிதர்கள் சந்திப்பு, சிநேகங்கள் கிடைக்கும். சிநேகத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். மருத்துவ கல்வி, விவசாய கல்வி பயிலக்கூடியவர்கள் மற்றும் கட்டிடப் பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 95% நன்மைகள் துளாராசிக்கு. அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வெங்கடாஜலபதி. விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசின்னு பார்த்தால் 5ஆம் இடத்துல சந்திரன் மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் குருவோட வீட்டிலிருந்து வலுப்பெறுறது. இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்சவருத்தி ஏற்படும். வாரிசுகள் உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். நடைபெற்று வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், பெயிண்ட் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வர்ணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், சானிட்டரிஸ், ஹோம் யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சிகராசின்னு எடுத்திருந்தால் 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம். அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மூலம் பூராட முத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசுராசிரியர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கால் பிரயாணங்களில் வெற்றி பெறலாம். ஆடிட்டிங், அக்கௌண்டன், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். உணவுத்துறை, உணவு வழங்கல் துறை, கூட்டுறவுத்துறை, ரேஷன், உணவகங்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. தனுசுராசியை நடத்திருந்தால் 95% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிநேயர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தால் மிக மிகச் சிறப்பு. நன்மைகள் கூடுதலாக உண்டாகுது. பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். தாயார் மூலமாக பல நன்மைகள் ஏற்படும். தாயாருக்கு உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் நமக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசியின் இடத்தினால் இன்றைக்கி 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தால் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். இந்த இடத்துல சந்திரன் குரு வீட்டில் சந்திரன் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். தாயார் வழி சொந்தங்கள் வருகையினால் நன்மை ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். முன்னோர்கள் உதவி கிட்டும். ஆலய தரிசனங்கள், ஆலய வழிபாடுகள், வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம். அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிநாதன் 2ஆம் இடத்துல. கல்வி செல்வம் ஏற்படும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். விரும்பியவரனை திருமணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனராசிக்கு 90% நன்மைகள். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. பத்ரகாளியை வணங்கி இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கொண்டு
நேயர்களே, மேலும் நாம் பார்ப்பது அப்படிங்கிறது நேயர்களே நாம் பார்த்தது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான் பார்க்குறோம். இதை வச்சு 100%க்கு 100% இப்படி தான் நடக்குங்கிறத கணிக்க முடியாது. அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் இண்டிவிஜுவல் ஹாராஸ்கோப், அதில் தான் 100%க்கு 100% நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்குங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நமது நேயர்கள் அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098307 9865098650 9835 0 9835 0 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொண்டு நன்மையடைய கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடர் தேதி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrovid.com அஸ்ட்ராலஜினாலே ஆஸ்ட்ரோவிட் தாங்க. வாஸ்து பிரச்சனை, குடும்ப சங்கடங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா இயந்திரம்.